வேடிக்கையே வாழ்க்கையின் நறுமணமாகிறது. பரவாயில்லையே, வேடிக்கையே வாழ்க்கையின் நறுமணம் என்றார் வைக்கம் முகமது பஷீர். இன்று நாம் பார்க்கப் போகின்ற படைப்பு வைக்கம் முகமது பஷீர் எழுதிய காதல் கடிதம். உலகத்திலே எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கடிதம். எத்தனை பக்கங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் உலகத்தின் மிக சிறந்த அற்புதமான காதல் கடிதம் எழுதப்பட்ட அதனுடைய வரிகள் ஆறு வரிகள் தான். அந்த ஆறு வரிகளும் வைக்கம் முகமது பஷீரினுடைய இந்த காதல் கடிதத்தின் தொடக்க வரிகள். வாழ்வின் மிக அற்புதமான தருணங்களில் காதலும் ஒன்று. எல்லாரையும் கடந்து போகின்ற மிக விசித்திரமான ஒரு சூழலில் காதலனும் மாய வலையில் அகப்பட்டு கொள்ளாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன் அது மாய வலையாக இருக்கிறது? ஒரு உன்னதமான காதல் எப்படி உயிர்ப்பிக்கிறது? கேசவன் நாயருக்கும் சாரம்மாவுக்குமான காதலின் தொடக்கப் புள்ளியிலிருந்து எத்தனை கதைகள், எத்தனை விவாதங்கள், எத்தனை சுவாரஸ்யங்கள் என மிக குறைந்த அளவிலான பக்கங்களில் வெளிவந்த இந்த வைக்கம் முகமது பஷீரினுடைய காதல் கடிதம் அனைவரும் படிக்க வேண்டிய மிகவும் உன்னதமான படைப்புகளில் ஒன்று. முதல் முதலாக அச்சில் வெளியான வைக்கம் முகமது பஷீருடைய நாவல் காதல் கடிதம்தான். இதை ஒரு தமாஷான படைப்பு என்று பின்னாளில் அவர் சொன்னது எம்மை வியப்பில் ஆத்துவதற்காக அல்ல. மிக முக்கியமான ஒரு வசனம் வைக்கம் முகமது பஷீரை பற்றி இருக்கிறது. காலம் பஷீரை கடந்து செல்லவில்லை, மாறாக தனது படைப்புகளின் ஊடாக பஷீர்தான் காலத்தை கடந்து சென்றிருக்கிறார். ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு எழுதுகின்ற காதல் கடிதத்திலிருந்து தொடங்குகின்ற இந்த படைப்பு கேசவன் நாயர் என்கின்ற அந்த ஆண்மகனுக்கும் சாரம்மா என்கின்ற அந்த பெண்மகளுக்கும் இடையே நிலவுகின்ற அந்த உரையாடல்கள் மிக அற்புதமானவை. இந்த படைப்பினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் எம்முள் ஏற்படுத்துகின்ற அந்த கிளுகிழுப்பும் அந்த நகைச்சுனை உணர்வும் அந்த விவாதத்தின் அழகியலும் வேறு எந்த படைப்புகளிலும் இலகுவலில் தரிசித்துவிட முடியாத அற்புதமான வகையறாக்களில் ஒன்று. அந்த நான்கு வரிகளில் இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த படைப்பினூடாக எக்கச்சக்கமான விவாதங்களை தோற்றுவிக்கிறார் வைக்கம் முகமது பஷீர். ஒரு கட்டத்தில் பெண்கள் ஒரு பெண் ஏணிப்படி ஏறி விழுந்து விடுகிறார். அவளுடைய தலை உடைந்து விடுகிறது. அப்பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாம், என்ன ஆயிற்று, தலை உடைபட்டு மூளை வெளியே கிடக்கிறதாமே என்று சொல்வார்கள். அதற்கு வைக்கம் முகமது பஷீர் அந்த கதையினூடாக ஒரு கதை சொல்லுவார். பெண்களுடைய தலைக்குள் எப்படி மூளை இருக்கும்? அதனால் ஒன்றுமே தென்படவில்லை, நிலா வெளிச்சம் மாத்திரம்தான் இருக்கிறது. பெண்களின் தலைக்குள் இருப்பது நிலா வெளிச்சம் என்றார் இந்த நாவலில் வைக்கம் முகமது பஷீர். என்ன அது, பெண்களை பற்றி இப்படி கூறிவிட்டாரே என்று புரட்சியாக எழும்புகின்ற சூழலுக்கு அப்பால் இந்த பிரதியினுடைய ஒவ்வொரு பக்கத்தினை வாசிக்கின்ற பொழுதும் அவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த விவாதம், பெண்களின் தலைக்குள் மட்டுமா நிலா வெளிச்சம் இருப்பது, ஆண்களின் தலைக்குள்ளும் தான் நிலா வெளிச்சம் இருக்கிறது என்கின்ற வைக்கம் முகமது பஷீரினுடைய அந்த சமன்பாட்டு பார்வை எந்த எழுத்தாளனுக்கும் வாய்த்துவிடாத அற்புதமான எழுத்துக்களின் கூறுகள். வைக்கம் முகமது பஷீர் கேரளத்தின், மலையாள உலகத்தின் அழித்துவிட முடியாத, உலக இலக்கிய வரலாற்றில் நீக்கிவிட முடியாத அற்புதமான படைப்பாளிகளுள் மிக்க முதன்மையானவர். இவ்வளவு நேரமும் காதல் கடிதம் நாவலில் சொல்லப்படுகின்ற கேசவன் நாயர் சாரம்மாவுடைய விடயங்களை பார்த்த எமக்கு அப்படி என்ன அந்த கடிதத்தின் நாலு வரி என்கின்ற அறிகின்ற ஆவல் எம் அனைவருக்கும் இருக்கும். அந்த கடிதம் ஆரம்பிக்கின்ற முறையிலிருந்து
பிரியப்பட்ட சாரம்மா, இதுதான் காதல் கடிதத்தினுடைய முதல் வரி. பிரியப்பட்ட சாரம்மா, வாழ்க்கை இளமை சூட்டுடனும் இதயம் காதலின் அழகு மனத்துடனும் இருக்கும் இந்த கிடைத்ததற்கரிய காலகட்டத்தை என் அன்பு தோழியே எப்படி செலவிடுகிறாய்? நானோ என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சாரம்மா மீதுள்ள காதலில் கழிக்கிறேன். சாரம்மா என்ன செய்கிறாய்? அளமாக யோசித்து இனிமை நிறைந்த பதிலால் என்னை அனுக்கிரகிக்கும்படி வேண்டிக் கொண்டு சாரம்மாவின் கேசவன் நாயர் என்பதுதான் வைக்கம் முகமது பஷீர் எழுதிய காதல் கடிதம். ஒருமுறை காதலை சொல்கின்ற பொழுது சாரம்மா கேசவன் நாயரிடம் கேட்பாள், என் காதலுக்காக நீ எதுவும் செய்வாயா? ஆம் செய்வேன், நீ என்னை நேசிப்பதற்காக நான் எதுவுமே செய்வேன் என்று சொல்கின்ற பொழுது தலைகீழாக நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். தலைகீழாக நிற்பதா, வேறு ஏதாவது செய்யட்டுமா என கேசவன் நாயர் கேட்க, இல்லை தலைகீழால் தான் நீ நிற்க வேண்டும் என்கிறாள் சாரம்மா. கேசவன் நாயர் சாரம்மா மீதுள்ள கொண்ட காதலுக்காகவும் சாரம்மா தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவும் தலை கீழாக நிற்கிறார். தலை கீழாக நின்றும் என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்கின்ற பொழுது, மது சுந்தரமான எனது காதலை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்கின்ற பொழுது சாரம்மா மதுசுந்தரமான அந்த பதிலை நாளைக்கு சொல்கிறேன் என்பாள். ஒருவள் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு சம்பளம் கொடுத்து நேசிப்பதை ஒரு தொழிலாக கேசவன் நாயராக்கி, சாரம்மாவுக்கு நேசிப்பதற்காக சம்பளம் கொடுத்து சம்பளத்தின் ஊடாக ஒரு காதலை வளர்த்த மிக பெரும் காவியம் வைக்கம் முகமது பஷீருனுடைய காதல் கடிதம். மீண்டும் ஒரு படைப்பில் சந்திப்போம். நன்றி.